இன்னமும் தீர்க்கப்படாதிருப்பதையும் போர் முடிவடைந்து 6 ஆண்டுகள் கடந்த போதிலும் தீர்க்கப்படாமல் உள்ளதையும் போருக்கான மூல காரணம் சரியாக நோக்கப்படாமல் உள்ளதையும் கவனத்தில் கொண்டும் அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை பற்றிய 2014 ஆம் ஆண்டு மார்ச் தீர்மானமானது நீதி பொறுப்பு கூறல் ஆகியவற்றுக்கான ஐக்கிய நாடுகளின் தொழில்நுட்ப உதவியை வழங்க இலங்கைக்கு முன்வந்ததை கருத்தில் கொண்டும் அத்துடன் இலங்கையில் ஒரு புதிய அரசாங்கம் மேற்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஆட்சிக்கு வந்திருப்பதையும் கவனத்தில் கொண்டும் இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள இன பிரச்சனையில் சர்வதேச சமூகத்தினரும் ஐக்கிய நாடுகள் சபையினரும் வழிகாட்டல்கள் அனுசரணை வழங்கல் மத்தியஸ்தம் உறுதியளிப்பு மற்றும் தீவிர பங்களிப்பு இல்லாமலும் நிரந்தரமானதும் சமத்துவமானதுமான தீர்வு ஒன்றை காண முடியாது என இச்சபை உறுதியாக நம்புகிறது. 2, ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சமூகம் இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள இன பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்றை காண்பதை நோக்கி தமது தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முன்வர வேண்டும் என இச்சபை அழைப்பு விடுக்கின்றது. 3, இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள இன பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்றை காண்பதை நோக்கியதாக இலங்கை அரசுக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் இடையில் மத்தியஸ்தம் வைக்க முன்வருமாறு சர்வதேச சமூகத்துக்கு குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் இந்தியா அமெரிக்க ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றுக்கு இச்சபை அழைப்பு விடுக்கின்றது. குறிப்பாக இந்த வரலாற்று முக்கியத்துவம் பார்க்க இந்த பிரிவினை நிறைவேற்றப்பட்டு இதை நான் வழிமொழிகின்றேன். இது தொடர்பாக அமெரிக்காவுடைய ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி அவர்களுக்கு இந்த பிரேரணை நிச்சயமாக அமெரிக்கா இந்த பிரச்சனைக்கு உள்ளே வருவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல ஐரோப்பிய யூனியனுக்கு இந்த பிரேரணை அதே போல இந்தியாவுடைய உதவியை நாங்கள் கோர வேண்டும். ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் இந்த முக்கியமான இந்த தலையீட்டை இலங்கை அரசு ஒருபோதுமே இனப்பிரச்சனைக்கான தீர்வை முன்வைக்காது சர்வதேச மத்தியஸ்தம் அழுத்தத்தின் மூலம் தான் கிடைக்கும் என்ற காரணத்தால் இந்த பேரணியை நான் முன்வைக்கிறேன். நன்றி.